ஆவியானவருக்கு நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது, சொல்லுங்க, அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை சொந்தம் கொண்டாடுகிறார், சொந்தம் கொண்டாடுகிறார், நம்ம மேல முழு உரிமை எடுக்கிறார், முழு உரிமை. மை ப்ராப்பர்ட்டி, மை ப்ராப்பர்ட்டி. நம்ம சொத்தை சும்மாவா போட்டுவப்போ அழகா வேலி அடைச்சு ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. இது பொது வழி அல்ல. ஆண்டவரே, நான் உங்களை உதவியாளராக வச்சிட்டேன், ஆனால் எனக்கு என் மேலே உரிமை எடுக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல நான் உங்களை அனுமதிக்காமல் விட்டதுக்காக என்னைய மன்னிச்சிருங்க. என்ன செஞ்சிருங்க? மன்னிச்சிருங்க. உதவி செய்யறப்ப நம்ம லைஃப்ல நாம ஃபீல் பண்றது ஃபாதர்ஸ் டச். எல்லாம் சொல்லுங்க, ஃபாதர்ஸ் டச். ஃபாதர்ஸ் டச். அப்பாவோட தொடுதல் எப்படி இருக்கும்? மென்மையா, செம்ம சாஃப்ட். என்ன கெஞ்சி வந்தோம். இல்ல இல்ல, அந்த பாட்டுன்னா அவரு நம்ம அயர்லாண்ட்ல இருக்கிறாரு, அயர்லாண்ட்ல இருக்கிற ஒரு பாட்டு, அப்பாவை குறிச்ச ஒரு பாட்டு, ஜெய்சிலனுடைய தம்பி. உங்க முகத்தை பார்த்தாலே ஆனந்தம், உங்க முகத்தை பார்த்தாலே தேரின். யார் முகத்தை? அப்பா முகத்தை பார்த்தாலே சந்தோஷம். இயேசுராஜா, இயேசுராஜா, இயேசுராஜா என்று அழைக்கும் அம்மா நீங்க, அழைக்கும் அம்மா நீங்கடா, கே ராசா என்று அழைக்கும் அம்மா நீங்கடா, ஐயா என்று அழைக்கும் அம்மா நீங்கடா, கே ராசா என்று அழைக்கும் அம்மா நீங்கடா. செல்ல குட்டினு என்ன சுத்தி வரும் அன்பு, அனுபவிக்கிறது மாதிரி ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி வேற எதுவுமே இல்லை. அடுத்து என்ன? கண்ணே கண்மணியே கொஞ்சம் அழகு, நாம் பெத்த ராசான் செஞ்சும் அழகு, ஏ கண்ணே கண்மணியே கொஞ்சம் அழகு, நாம் பெத்த ராசான் செஞ்சும் அழகு. இதான் யாரோட லவ்? அப்பாவுடைய லவ். நீங்க சரண்டர் ஆகாத வரைக்கும் இப்படியே வண்டி ஓட்டலாம். எப்படி வண்டி ஓட்டலாம்? மெல்ல 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 என்ன, உங்க உங்க கண்ணுக்குள்ள, உங்க கண்ணுக்குள்ள வச்ச என்ன, உங்க நெஞ்சுக்குள்ள என்ன வச்சு ரசிக்கிறீங்க, உங்க கண்ணுக்குள்ள என்ன வச்சு பாக்குறீங்க, உங்க நெஞ்சுக்குள்ள என்ன வச்சு ரசிக்கிறீங்க. காலையும் மாலையும் பின் மேல நினப்பு, என்ன பத்தி தானே உங்களோட நினப்பு, உங்க காலம் எல்லாமே. பாட்டை பாட்ட நல்லா தியானிச்சு பாடினா எல்லாமே அவரோட லவ். என் கவனம் எல்லாமே உங்க மேல இருக்கு. அப்படியா இருக்கு பாட்டு? உங்க கவனம் எல்லாமே. இது என்ன அன்பு? அப்பா அன்பு. ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? என் கவனம் எல்லாமே அங்க இருக்க அவ மேல அப்பாவோட லவ். ஒரு புள்ள பார்த்து என்ன செய்யுதுன்னா பாடுது,
இன்னொரு சான்ஸ்ல என்ன வந்துச்சு? சிலுவையில் இல்ல இல்ல முந்தன 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 கண் அதுக்கு முன்னாடி என் கண்ணே கண்மணி என் கொஞ்சம் அழகு கெஞ்சும் அழகு என் கண்ணே கண்மணி என்ன கொஞ்சம் அழகு நான் பெத்த ராசான்னு கெஞ்சும் அழகு எழுந்து வந்து என்ன அள்ளி கொள்ளும் அழகு என் பேச்ச நினைச்சு ஐயா உருகும் மனசு என்ன நினைச்சு நினைச்சு ஐயா உருகும் மனசு என்ன என்ன எப்படி எப்படி பாடி வண்டி ஓடுது என்ன நினைச்சு நினைச்சு ஐயா உருகுது உங்க மனசு அவர் கேக்குறாரு டே என் மனசு தான் உருகுது உன் மனசு உருகுது என்ன நினைச்சு நினைச்சு உன் மனசு உருகாதா உருகாதாடா சோ இங்க எப்படி பாடுறோம்னா அவர் என் மேல வச்ச அன்பு அன்பு It's a father's touch, father's love. ஆனா நீங்க கொஞ்சம் சீரியஸா போய் என் மேல உங்களுக்கு முழு அதிகாரம்ப்பா நீங்க முழு உரிமையை எடுத்துக்கங்கப்பா என்ன வேணாலும் பண்ணுங்கப்பா ஐ சரண்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன் நானே எனக்கு சொந்தம் இல்லை ஐயா என்னால் என்று சொல்வதற்கு எல்லாரும் கைய வகுத்து எனதெல்லாம் உம்முடையதையா தெரிஞ்சு ஓய்த்துங்க தெரியாம ஓய்த்திராதீங்க எனதெல்லாம் உம்முடையதையா சோ சீரியஸா கைய வகுத்தியாச்சு எனதெல்லாம் உம்முடையதையா நெசமாவே நெசமா நெசமா தானா மாற மாட்டீங்களே சொல்றேன் சொல்றேன் 40 பேருக்காக நன்றி அப்பா இல்ல இல்ல கை கை கீழ போடுறீங்க இப்போ இப்போ பாக்க நான் தான் இப்போ ஃாதர் வெச்சுக்கல நெசமா நம்மலாமா 80 பேருக்காக சோத்திரப்பா உண்மையில தான் கை தூக்குறியா 160 பேருக்காக சோத்திரம் அப்பனா உங்களை என்ன பண்ணுவாருன்னா அப்படியே கையில எடுத்து என்ன செஞ்சு அப்படியே கையில எடுத்து அதாவது ஒரு களிமண் உருண்டை எடுக்கிற மாதிரி எடுத்து எடுத்து அல்லது வெறும் மண்ணா இருக்கிறவங்கள கொண்டாந்து இப்படி போட்டு போட்டு கையை ஓத்திட்டு இருந்து போட்டு கொஞ்சம் தண்ணிய ஊத்தி ஊத்தி ஐயா நினைச்சு நினைச்சு ஐயா உருகுதும் என்னாண்டவர நீங்க நினைச்சு நினைச்சுன்னு ஒரு தவப்பனுடைய அன்பை பாடனா எப்படி நினைக்கிறீங்களே என்னைய போட்டு என்ன செய்றீங்களே தண்ணியில நினைச்சா மட்டும் அதாவது மிதிக்கிறீங்களே அங்க அப்ப இங்க குயவன் பரலோக புதந்தி மிதிக்கும் மரி நல்லா என்ன செய்ய மிதிக்கிறாரு குயவன் சின்னதா ஒரு கட்டி இருந்தாலும் தண்ணிய ஊத்தி ஊத்தி இறக்கமே இல்லாம அப்புறம் போட்டு அப்படி உருட்டி என்ன செஞ்சு உருட்டி நான் வீட்டுல என்னை கொஞ்சறப்ப நீங்க இப்படி எல்லாம் பண்ணலையே அது அப்பேன் அது உங்க அப்பேன் அங்க நீ எனக்கு மகன் உனக்கு அப்பேன் இங்க நீ நான் வனைய விரும்புற ஒரு பாத்திரம் கம்முனரு அப்படி உருட்டி அந்த உருண்டையை தூக்கி திருகையில வச்சு அப்படி ஒரு கம்புக்குச்சியை வச்சு சக்கரத்தை சுத்தி விடுவாரு பாருங்களேன் ஏப்பா பொருட்காட்சி ராட்டினத்துல சுத்தி விட்ட நல்லா இருந்துச்சு ஜாலியா இருந்துச்சு ஆனா இப்ப சக்கரத்துல வச்சு சுத்திரியப்பா கண்ணால என்ன செய்து பட்டே அப்ப இல்ல இப்ப குயவன் குயவன் பரலோகப்பு தன்றி நாமஞ்சுக்கும் மரி இதே தணருது தலை சுத்து வருது யாருக்கு அந்த மண்ணு உருண்டைக்கு என்ன வந்துருச்சு இப்ப தலை கிருகிருன்னு என்ன செய்யுது சுத்துது சுத்தினாலும் உடுற மாதிரி என்னன்னா இல்ல இல்ல அவர் சொல்றாரு இங்க பாரு உன் சம்மதம் இல்லாம நான் கைய உன் மேல வைக்கல நீ கைய தூக்குனா நான் கைய வச்சிட்டேன் அதனால யாரெல்லாம் கைய தூக்குனீங்களோ உருண்டை பிடிக்க போறாரு உன்னை என்ன செய்ய போறாரு உருண்டை பிடிக்க போறாரு உருண்டை பிடிச்சி திருகையில வச்சு சுத்தி விடுவாரு பாரு மகனே அப்படியே தலையெல்லாம் கிருகிருன்னு நினைச்சேன் அப்படியே சுத்தம்
சுத்திட்டு இருக்கிறப்ப அதே மயக்கம் தெரியாம இருக்கிறப்ப மயக்கத்தான் இப்ப வரும் பாரு மயக்கம் தெரியல அப்படி பிடிப்பாரு பாருங்க அப்படி தொடுவார் பாருங்க இது எங்க அப்பாவோட தொடுதல் இல்ல திஸ் இஸ் பாட்டர்ஸ் டச் நீ கிருஷ்ணமயனா பாத்ரமுச்சேயா this is not father's touch this is பாட்டர்ஸ் டச் ஃபாதர்ஸ் டச் வேற பாட்டர்ஸ் டச் வேற ஃபாதர்ஸ் டச்ல கொஞ்சுவாரு கெஞ்சுவாரு உன் மேல அன்பா இருக்கிறத பார்த்து நீ சந்தோஷப்படலாம் பூரிக்கலாம் ஆனா பாட்டர்ஸ் டச்னு வர்றப்ப கம்ப்ளீட்டா நீ சரண்டர் ஆகிற பொழுது தெய்வம் உன்னை தொட்டு வணைவா அந்த கரம் அற்புதமாக என்ன செய்யும் தகப்பனா இருக்கிற பொழுது உன்னை உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறாரு குயவன் ஆகிற பொழுது உள்ளங்கையில வச்சு வணைகிறார் I need your touch Amen நிறைய பேருக்கு ஃபாதர்ஸ் டச் என்னன்னு தெரியும் ஆனா they don't know how a father's touch should be ஆனா ஃபாதர்ஸ் டச்ங்கிறது ஒப்பு கொடுக்கறவன தான் yes அர்ப்பணிக்கிறவன தான் சரண்டர் ஆகறவன தான் அந்த கை என்ன செய்யும் அப்படியே வணையம் அந்த 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 குயவனுக்கு களிமண் மேல இருக்கிற அந்த உரிமையில அப்படி லேஸ் அப்படி தொடுவார் பாருங்க என்னென்னமோ வடிவம் வருது ஷேப் வருது என்ன வருது ஷேப் எஸ் அவன் கையில் களிமண்ணை போலவே தகப்பனுடைய கரம் பட்ட புத்திரர்கள் அநேகர் உண்டு ஆனா குயவனுடைய கரம் பட்ட பாத்திரங்கள் புத்திரனாவே இருந்து போயிடலாமா அல்லது தேவன் பயன்படுத்த விரும்புகிற பாத்திரமாகலாமா அப்பா டச்சோட நிக்காத எனக்கு ஒரு பாட்டர் ஸ்ட்ரெச் வேணும் அந்த பாட்டர் ஸ்ட்ரெச் எப்ப வரும்னா நான் டெடிகேட் பண்ணா நான் அர்ப்பணிச்சா அந்த அத்தாரிட்டி எடுப்பார் அந்த உரிமையை எடுப்பார் நீ இந்த மண்டலத்துக்கு ஒன்று அர்ப்பணிக்காத வரைக்கும் இந்த தொடுதல் உன் லைஃப்ல நீ பார்க்கவே முடியாது காலம் முழுசும் அவர் தோல்ல உட்காந்துக்கிட்டு என்ன ஒரு அப்படியே ஒரு சின்ன சின்ன திருத்தத்து கூட குழந்தைங்க அப்பாட்ட என்ன போய் கேப்பீங்க நீ சொல்லுப்பா உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செய்யறேன் நீ சொல்லுப்பா உனக்கு என்ன பிடிக்கும் என்ன செய்ப்பா சொல்லுப்பா நான் செய்யறேன் எப்பா எனக்கு செல்போன் வாங்கிதா பைக் வாங்கிதா வெளிநாட்டுக்கு நான் என்ன செய்யணும் போகணும் படிக்க போகணும் எனக்கு பேண்ட் வாங்கித்தாங்க அது வாங்கித்தாங்க இது வாங்கித்தாங்கன்னு நமக்கு விருப்பமானதை போய் யார்கிட்ட கேட்கறோம் அப்பா கிட்ட இது புத்திரனுடைய மைண்ட் செட் ஆனா 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 பாத்திரம் எப்படி வரும்னா நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர் Speak to me, Lord. Your servant is listening. I'm not here to ask a blessing from you. உம்மிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நான் இப்ப வரல I'm here to listen your voice. நீங்க சொல்லுங்க நான் என்ன செய்யறேன் கேட்கிறேன் இப்ப இவன் புத்திரனா வரல அவர் பயன்படுத்த விரும்புகிற ஒரு பாத்திரமா வர்றான் இந்த வணையிறப்ப களிமண் என்ன சொல்லுதுன்னா இனிமே எனக்குன்னு ஒன்று என்னன்னா இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்க அப்படி என்ன மாத்திக்கங்க நீங்க எங்க தொட்டாலும் நான் என்ன செய்வேன்னா என்ன அர்ப்பணிச்சுக்கிட்டே இருப்பேன் நீங்க விரும்புற மாதிரிலாம் என்ன செய்வீங்க நீங்க தொடுவீங்க நான் என்ன செய்வேன் நான் என்ன
அர்ப்பணிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி நாம் அர்ப்பணிக்கிறது மட்டும்தான் வணையிற நேரத்தில் செய்கிறோம். இது எப்படி ரிலேட் பண்ணுறது அப்படின்னா, எனக்கு பிடிச்சதை நீங்கள் தாங்க ஆவியானவரே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணாம் ஆண்டவரே அப்படின்னு ஒரு குழந்தைய மாதிரி அப்பாட்ட போய் ஒரு பிளெஸ்ஸிங்கை கேட்குற அனுபவமும் நமக்கு உண்டு. அதை நான் தப்புன்னு சொல்லலை, அது நமக்கு எல்லாருக்குமே அந்த அனுபவம் உண்டு. ஆனால் நம்மளை சொந்தம் கொண்டாடுகிற உரிமையை அவர் கொடுக்குற பொழுது நான் என்ன சொல்லுவேன்னா, உமக்கு பிடிக்காத அது எதையும் நேரமே என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். உங்களுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம் இருப்பா. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நான் என்ன செய்வேன், செய்வேன். எனக்கு விளங்குது, எனக்கு விளங்கலை. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதுக்கு அப்படியே எஸ் அப்படின்னு சொல்லுவேன். இது உமக்கு பிடிக்கும்னா எனக்கும் பிடிக்கும், இது உமக்கு பிடிக்கல அப்படின்னா எனக்கும் எனக்கு இது பிடிக்காதுன்னு சொல்ற அந்த மண்டலத்தில் நம்ம வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த உரிமையை ஆற்ற கொடுத்துட்றோம். சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிடறாரு. ஆமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளை சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சு, இதை செய்யாத, அதை பார்க்காத, அங்கே போகாத, இதை பண்ணாத, வைக்காத, ஓகே ஓகே செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன், அது செய்ய மாட்டேன். ஒரு பக்கம் அர்ப்பணம் 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 அர்ப்பணம். ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் கேட்குறாரு, என்கிட்ட நிறைய உதவியை கேட்குறிய, உன் மேலே எனக்கு உரிமையை தருவியா நீ, உன்னை தொடரலாமா நான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கேட்குறாரு, உன்னை தொடரலாமா நான், அப்பாவா இல்லை ஒரு குயவனை உன்னை நான் தொடர்றதுக்கு எனக்கு நீ அலோவ் பண்ணுவியா, அதுக்கான உரிமை எனக்கு தெரியா, மொத்தமா மொத்தமா தெரியா, முழு உரிமை தெரியா எனக்கு. குயவன் கையில் உள்ள களிமண்ணாங்கள் ஏந்தி வணங்கிடுமே ஐயா. குயவன் கையில் உள்ள களிமண்ணாங்கள் ஏந்தி வணங்கிடுமே ராஜா. சுத்தமாய் சித்தம் போல் உருவாக்கும், சுத்தமாய் உருமாற்றும், சித்தம் போல் உருவாக்கும், சுத்தமாய் உருமாற்றும், நித்தமும் கருத்தில்